அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் எந்த பாகத்தை கையில் வச்சிருக்கு, எந்த பாகத்தை தொடர்பு கொள்றாரு? நாலு ஏழு பத்து. இந்த ஏரியா பக்கம் பாக்குறாரா? இந்த ஏரியா பக்கம் தலை காட்டவே இல்லை சார் அவர். ஓகேங்களா? இங்க பிராந்தி கடை, இங்க கல்லு கடை, இந்த பக்கமா அவர் தலையே காட்டல அவரு. அப்ப ரொம்ப நல்லவரும் தெரிஞ்சு போச்சு இல்லையா? சரி, படுத்து என்ன ராகுவா? ராகு பாருங்க, இந்த ஏரியா பக்கம் டச் பண்ணிட்டார். அதனால என்ன பண்றாரு? அவர் விட்டுரு. ஏன்னா நமக்கு வந்து எதெல்லாம் பணத்தை கொடுக்குது அப்படின்னு நான் கேட்கவே இல்லை. அவர் கூட ராகு போட்டாரு, சூரியனையும் போட்டாரு. நான் என்ன பண்றேன், ரெண்டு பொண்ணு சார் எதனா ஒண்ணு தான் தாலி கட்டுறீங்க நீங்க. யாருக்கு தாலி கட்டுவீங்க அப்படின்னு கேட்கும் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எட்டு பன்னெண்டு வருதா, விட்டுருங்க. சாய்ஸ் இருக்குல்ல சார் நமக்கு, சாய்ஸ் இல்லாத போது தான். இப்போ சூரியன் அங்கே வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு தான் நமக்கு ராகுக்கு வரலாம். இங்கே சூரியனை ராகுவை விட சூரியன் வந்து நல்ல பிளானட் தான். ஏன்னா ராகுல எட்டு பன்னெண்டு இருக்கிறதுல செய்யக்கூடிய சேதாரம் இருக்கு, வருமானமும் இருக்கு, அங்கே பிரச்சனையும் இருக்கு. ஆனால் சூரியன்ல அந்த மாதிரி இல்லை. சூரியன்ல பாருங்க, நாலு ஏழு பத்து, இந்த ஏரியா இந்த ஏரியா ரெண்டு ஏரியுமே நல்ல ஏரியாங்கிறது சூரியன் வந்து நல்ல கிரகம். ஓகே சார், அடுத்து ஒரு கேள்வி சார். இந்த ஜாதகத்தில் மன மகிழ்ச்சியை அதிகமா தரக்கூடிய கிரகம் எது எது சார்? மன மகிழ்ச்சி அதிகமா தரக்கூடிய கிரகம் சார், மன மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் அதிகமா தரக்கூடிய கிரகம் எது? எதை நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதை போடுங்க சார். ஒரு கிரகத்தை போட்டா போதும் சார். அதுக்கு என்ன காரணம் சொல்றேன், ஒரு கிரகத்தை மன மகிழ்ச்சி சந்தோஷம் இதுவும் வரணும், ஓரளவுக்கு பணம் வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி.